டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு கொடிய நோயான கொரோனா வைரஸிடமிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இப்போ கொரோனா வைரஸ் எப்படி பரவுது. மோஸ்ட்டாக இது வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக பரவுது. அதாவது நோய் தொற்று இருக்கிறவங்களோட எச்சில், தும்மல், இருமல், அவங்க பேசும்போது வாயிலேருந்து வெளிப்படுற நீர்த்துளிகள், இது மூலமாக தான் ஒருத்தர்கிட்டேருந்து இந்த வியாதி இன்னொருத்தருக்கு பரவுது. அவங்க பக்கத்தில் நம்ம நிற்கிறதுனாலையோ, அப்படி இல்லைனா அவங்க ஏற்கனவே அந்த கிருமி பட்டிருக்க இடத்துல நம்ம கைகளை வைத்து அதை நம்ம மூக்கிலையோ கண்ணிலையோ வாயிலையோ வைக்கும்போது இது பரவுது. ஸோ நமக்கு எப்படி பரவுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம்? அப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ். சோஷியல் டிஸ்டன்ஸ்னால் ஒரு நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து பேசும்போது 2 மீட்டர் இடைவெளி விட்டு நின்று பேசணும். எதுக்காண்டி இந்த 2 மீட்டர் இடைவெளி? இப்போ அவங்க வாயிலேருந்து பேசும்போதோ இரும்பும்போதோ தும்பும்போதோ அந்த நீர்த்துளிகள் வெளியில் வந்தாலும் அது என்ன பண்ணுன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் குள்ளார, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டான வைரஸ், அதனால் என்ன பண்ணுது, அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் குள்ளாரையே அந்த ட்ராப்லெட் கீழே விழுந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம 2 மீட்டர் இடைவெளி விட்டு நிற்கும்போது நமக்கு அந்த கிருமி உள்ளார போகாமல் தடுத்துடலாம். அதனால தான் சோஷியல் டிஸ்டன்ஸு ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப அறிவுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இப்போ எங்கே ஒரு காய்கறி வாங்க போனால், ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்க்குறீங்க, பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி யார் வந்து தொற்று இருக்கவங்க தொற்று இல்லாதவங்கன்னு தெரியாது. நிறைய பேர் கேரியர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம், இருக்கும் தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும், நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இவங்களுக்கு எங்கே இருக்க போகுது அப்படின்னு இல்லாமல், யாராக இருந்தாலும் ஒரு 2 மீட்டர் இடைவெளியை நம்ம கடைபிடித்தோன்னா நம்ம இந்த நோயோட செயினை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியும். இதுலேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வர முடியும். ரெண்டாவது, மாஸ்க் அணியிறது. மாஸ்க் அணியிறதுனா நம்ம அரைகுறையாக மூக்கை விட்டுட்டு வாயில், நிறைய பார்க்குறேன், மூக்கை விட்டுட்டு வாயில் போட்டுக்கிறாங்க, பேசும்போது வாயிலேருந்து பேசுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு கழட்டி கழுத்தில் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி அணியக்கூடாது. மாஸ்க்கை கரெக்டாக ப்ராப்பராக அணியணும். நம்ம இந்த ஏரியாஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அணியணும். கண்ணு மூலமாகவும் நம்ம யாராவது தொற்று இருக்கிறவங்க, ஒரு சஸ்பெக்டட் பர்சன்ஸ், இருமல், தும்மல், சளி, ஜுரம் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும். மாஸ்க் மட்டும் இல்லை, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ஷீல்டு அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக்காலான ஒரு ஃபேஸ் ஷீல்டு கிடைக்கிது. ஸோ அதுவும் கூட நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, அடிக்கடி கைகளை கழுவுறது. ஏன்னா இருமி, தும்மி, அந்த மாதிரி கிருமிகள் கீழே இருக்கும், கீழே நம்ம பயன்படுத்துகிற சர்ஃபேஸில் இருக்கும். நம்மளே தெரியாமல் அந்த இடத்துல நம்ம கை வச்சுருவோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக கை வைக்கிறது, இல்லை ஒரு பொருளை வைக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணிடும். ஸோ அந்த கை வைக்கும் போது அந்த கிருமி நம்ம கையில் நமக்கு தெரியாமலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை போக வைக்கிறதுக்காக தான் நம்ம 20 செகண்ட் நல்லா சோப்பு போட்டு தேய்த்து, நமக்கிட்ட பல வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். 20 செகண்ட் நல்லா நுரை வர மாதிரி, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கைகளை சுத்தமாக கழுவணும். கை கழுவ, சோப்பு போட்டு தண்ணீரிலிருந்து கை கழுவ முடியாத இடங்களில் நம்ம பேக்கில் ஒரு சானிடைசர் வச்சுக்கலாம். அதை எடுத்து அப்பப்போ நம்ம கையை சானிடைஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம அவசியம் பின்பற்றணும். இது இல்லாமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை, வேக்சின்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. மாடர்ன் மெடிசனில் வேக்சின் கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க, வேக்சின்ஸ் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ நம்மளை காப்பாற்றுறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி. இதற்கு நம்மளுடைய நாட்டு வைத்திய முறைகளான சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி போன்ற மருந்துகளில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி இந்த நோய் வராமல் தடுத்துக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. நிறைய பேர் சித்தால கேள்விப்பட்டிருப்பீங்க, கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கிறது மூலமாக நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டிக்கலாம். ஹோமியோபதியில் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி உருண்டை மாத்திரை உள்ள டப்பா கிடைக்கும். இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை ஈஸியாக கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஸ்வீட் பில்ஸ், ஸ்வீட்டாக இருக்கும், மிட்டாய் மாதிரி இருக்கும். இந்த உருண்டைகளை கொடுக்கலாம்.
இன்னொரு கேள்வி, இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இது வந்து சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது ஹார்ட் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஏற்கனவே டயபிட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்க முடியுமானாலும் எடுத்துக்கலாம். தைராய்டு, ஹைப்பர் டென்ஷன், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களும் இந்த ஹோமியோபதி மெடிசனில் இருக்க ஆர்சனிக் மால்பம் 13 மருந்தை எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்? இதை காலையில் வெறும் வயிற்றில் அவர் 5 உருண்டைகள், பெரியவங்களுக்கு 5 உருண்டை, சின்ன குழந்தைகளுக்கு 3 உருண்டைகள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 3 உருண்டைகள் வீதம் நம்ம ஒரு 3 நாள் கொடுக்கணும். கொடுத்துட்டு 3 நாள் காலையில் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 1 வீக் பிரேக் விட்டுட்டு 1 வீக் கழித்து திரும்ப ஒரு பூஸ்டர் டோஸ், ஏன்னா இப்போ அதிகமாக கிருமி பரவிட்டுருக்கு இல்லை, அதனால் நம்மளோட இம்யூனிட்டி லெவலை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காண்டி திரும்ப ஒரு நாள் காலையில் ஒரு டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி வாரம் வாரம் இந்த கிருமி நம்மளை விட்டு போகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இம்யூனிட்டி அதிகரிக்கிறது மூலமாக என்னென்னா நம்மளுடைய நம்மளை வந்து நோய் அட்டாக் பண்ணாது. இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறவங்கள நோய் அட்டாக் பண்ணாது. அப்படியே அந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளார வந்தால் கூட அது ஏ சிம்டமேட்டிக்காக இருந்துட்டு நமக்கே தெரியாமல் எந்த சிம்டம்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டுருக்கு, நடந்து நிறைய இடத்துல குவாரண்டைன் ஏரியாஸில், குஜராத்தில், புனேயில், நம்ம நாட்டிலையும் நிறைய இடங்களில் ஹோமியோபதி மருத்துவர்களும் மருத்துவ ஆர்வலர்களும் கொடுத்து இதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த நோய் வராமல் பாதுகாத்துருக்கு. நிறைய கண்டெய்ன்மெண்ட் ஜோன், ஹார்ட் ஜோன்னு சொல்லக்கூடிய ரெட் ஜோன் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இதை கொடுத்து அந்த இடங்களில் இந்த கிருமிகள் பரவுறத கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கிறது. ஸோ இந்த மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதம். இது எல்லா ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், எல்லா ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்டேயும் இந்த மருந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த விலையில் தான் விற்பாங்க. இதுக்கு நம்ம வந்து அரசாங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு பால் பிஸ்கெட்டுக்காக செலவு பண்ணுற காசு தான், அதை நம்மளே வாங்கி நம்ம பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் மேலே பழிய போட்டு குறை சொல்லிகிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியாது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது உங்களால் வாங்க முடியலை, நான் அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கூட தருவாங்க. என்னால் இது பைசா செலவு பண்ணி 30 ரூபா செலவு பண்ணி வாங்க முடியலன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதை ஃப்ரீயாக கூட தருவாங்க. இதை வாங்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் இந்த ஹோமியோபதி மருந்து? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும். ஹோமியோபதியோட பிரின்சிபல்ஸ் தெரியும், சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர், ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும்னு. அதாவது கொரோனாவில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கோ அதற்காக அது மாதிரி உள்ள சிம்டம்ஸை குணப்படுத்தக்கூடிய மருந்து தான் இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம். இந்த முறையில் தான் ஹோமியோபதியில் இந்த ஆர்சனிக்கம் ஆல்பத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய டிசீஸ் வரதை ப்ரிவென்ட் பண்ணி நிறையா பேரை காப்பாற்றியிருக்கு. ஹோமியோபதியோட பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஹோமியோபதியில் வந்து டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் கொடுக்குறாங்க, தைராய்டுக்கு வந்து தைரோனாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஹோமியோபதியில் எப்படின்னா பேங்க்ரியாஸ்லேருந்து இப்போ இன்சுலின் செக்ரீட் ஆகுது அப்படின்னா அந்த பேங்க்ரியாஸ் செயலிழந்துருச்சு இல்லை கம்மியாக சுரக்குது இன்சுலின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறது தான் மாடர்ன் மெடிசன். ஹோமியோபதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்து இன்சுலினுக்கு சப்ளிமெண்ட்டாக எதுவும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து என்னென்னா அவங்களோட பேங்க்ரியாஸே இன்சுலினை சுரக்கணும், திரும்ப சுரக்க வைக்கிற மாதிரியான அந்த பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்க்ரீஸ் இன்சுலினை செக்ரீட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை தான் நாங்கள் ஹோமியோபதியில் கொடுப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த எக்ஸாம்பிள், ஹோமியோபதியில் ஆர்டிஃபிஷியலாக எதையுமே நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. அது எந்த ஆர்கேன் இப்போ பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடச்சி அவங்களோட ஆன்டிபாடிஸே என்ன பண்ணும், அந்த நோயை எதிர்த்து போராடி வெளியில் வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தைராய்டு வந்து
நார்மலாக அதுவாகவே செக்ரேட் ஆக ஆரம்பித்து அவங்களோட லெவல்ஸ் நார்மல் ஆகுது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி முறையில் தான் இந்த ஆர்சனிக் அமால்கமும் நமக்கு உபயோகப்பட போகுது. நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி வைக்க போகுது, ரைஸ் பண்ணி நோய் அது ஆற்றலை அதிகமாக வச்சு அந்த நோய் நம்மளை வந்து அண்டாமல் இது நம்மளை பாதுகாக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஹோமியோபதியில் உள்ள ஆர்சனிக் அமால்கம் 30 நமக்கு பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கலாம். காலையில் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் நிற்கலாம், 10 மணிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம். அந்த நேரத்தில் நமக்கு விட்டமின் டி நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம வெயிலில் எடுத்து நிற்கலாம். விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி விட்டமின் சி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து பிஹெச் லெவல் வந்து கொரோனா வைரஸோட பிஹெச்சோட நம்ம சாப்பிட்ற உள்ள பொருட்களில் இருக்க பிஹெச் லெவல் கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும்போது அது நம்மளை அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சம் இஞ்சி, புதினா, துளசி, ஓமவல்லி இலை, கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அடிக்கடி. இதெல்லாம் வந்து நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து நம்ம அடிக்கடி கல்லுப்பு, சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு காலையில் நைட்டு 2 நேரம் நம்ம கார்கிள் பண்ணலாம். கார்கிள் பண்ணும்போது என்ன ஆகும், த்ரோட்டில் கிருமிகள் இருக்கும்போது அது எந்த கிருமியாக இருந்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் தான் முதல்ல ஆரம்பித்து அடுத்து லங்ஸுக்கு போகுது. ஸோ அப்போ நம்ம கார்கிள் பண்ணும்போது ஒரு த்ரோட்டில் இச்சிங்கோ ஒரு கரகரப்போ வலியோ இருக்கும்போது அந்த நேரமே அது செட்டில் ஆகிடும். நம்ம இது மாதிரி த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை நம்ம இந்த சீசன் முடிகிற வரைக்கும் கார்கிள் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது மாதிரி நம்ம பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாகவும் நம்ம இந்த நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதனால் நம்ம இந்த ஹோமியோபதி மெடிசனான ஆர்சனிக் அமால்கம் 30 ஒரு 20-30 ரூபாய் நம்ம செலவு பண்ணி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், நோயற்ற வாழ்வு வாழணும், நம்ம எல்லோரும் பாதுகாப்போடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.